ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். சேனல் சேல் குடிஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனோம், நம்ம சூப்பரான அழகான ஒரு கோலம் தான் பார்க்க போகிறோம். இது எப்படி பண்ணுறது தெரிஞ்சுக்கணுமா? அப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் நான் உங்களுக்கு அழகான ஒரு கதை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். நம்ம கதையில் சீவக நாட்டில் ஒரு அழகான ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலில் ஒரு பிச்சைக்காரன் இருக்கான். ஆமாங்க, இது ஒரு பிச்சைக்காரனை குறித்த கதை தான். வாங்க இந்த கதையில் பிச்சைக்காரன் என்ன பண்ணுறான்னு நம்ம பார்ப்போம். இந்த பிச்சைக்காரன் சின்ன பொதுலேருந்தே அந்த கோயிலில் தான் அவன் பிச்சை எடுத்துகிட்ருக்கான். காணிக்கையாகவும் சரி, உணவாகவும் சரி, யாசகம் கேட்டு வாழ்ந்துட்டுருக்கான். இவன் ஒரு குறிப்பிட்ட பருவம் எழுதிடுறான், இளம் வயது வந்துடுது. அந்த டைமில் வந்து கோவிலுக்கு மன்னர், அந்த ஊர் மன்னரும் இளவரசியும் வராங்க. இளவரசியோட பெயர் வந்து மாணிக்கவல்லி. மாணிக்கவல்லியை அழைச்சிட்டு இவர் வந்து கோயிலுக்குள்ளே சாமியை வழிபடுறதுக்காக மன்னர் வரும்போது இந்த பிச்சைக்காரன் அந்த இளவரசியை பார்த்து ஆசைப்படுறான். இவ்வளோ அழகான பொண்ணா, இந்த பொண்ணு மட்டும் நமக்கு மனைவியாக வந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறான். ஆனால் வந்து கொஞ்ச நேரம் கழித்து அவன் ஆசையை அவன் கைவிட்டுறான். இந்த பொண்ணோட ரேஞ்ச் என்ன, நம்மளோட ரேஞ்ச் என்ன அப்படின்ற மாதிரி அவன் திங்க் பண்ணுறான். இவ்வளோ நாட்டுக்கு இளவரசி, நம்மளோ பிச்சைக்காரன், நம்ம போய் இந்த பொண்ணுக்கு ஆசைப்படலாமா? ஒரு இளவரசியை கல்யாணம் பண்ணக்கூடிய தகுதி நமக்கு இல்லைன்னு சொல்லிவிட்டு அந்த ஆசையை அவன் கைவிட்டுறான். மறு என்ன அவனுக்கு வருது, இந்த நிலைமையும் நம்ம தொடரக்கூடாது, நம்ம வந்து முன்னேறணும், இப்படியே பிச்சைக்காரனாகவே இருக்கக்கூடாது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்து விடுபடலைன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு ஆலோசனை கேட்டு, நம்ம யாரோட ஒரு ஆலோசனை கேட்டு நம்ம வந்து அதுபடி நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்போ அந்த ஊரில் எல்லார் மக்களும் பேசிக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் மலைத்தொடர்கள் கழித்து அந்த இடத்துல ஒரு குகைக்குள்ள ஒரு சித்தர் இருக்கார். இந்த சித்தர் வந்து நிறைய விஷயங்களை மக்களுக்கு சொல்கிறாரு அப்படின்னு கேள்விப்படுறாங்க. ஆனால் அவ்வளோ தூரமாக இருக்கிறதுனால யாராலையும் போக முடியல. இதனால் இவன் என்ன நினைக்கிறான், நம்ம கஷ்டப்பட்டு எப்படியா இருந்தாலும் போய் நம்ம பார்க்கலாம், இந்த சித்தர்கிட்ட நம்மளுடைய வாழ்க்கையை குறித்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் கேட்டு தெரிஞ்சு நம்ம முன்னேறலாம் அப்படின்னு இவன் நினைக்கிறான். அப்படி நினைக்கும் பொழுது மக்கள்கிட்டையும் சொல்கிறான், எந்த இடத்துல இருக்காங்க, எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நான் போக விரும்புகிறேன் அப்படின்றதையும் அவன் வந்து சொல்கிறான் நிறைய மக்கள்கிட்ட. அதுலேருந்து ஒரு மூணு பேர் வந்து இவங்கிட்ட ஹெல்ப் கேட்க வராங்க. நீ கட்டாயமாக போய் சித்தரை பார்க்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், அப்போ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மல்யுத்த வீரன் வந்து கேட்குறான். எனக்காக ஒரு வரம் கேட்டு வரியா, எனக்காக ஒரு உபயம் கேட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு வரான். என்ன சொல்லுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு இவனும் சொன்னோன்னே, நான் என்ன தான் மல்யுத்த வீரனாக இருந்தாலும் எனக்கு ஒரு மனநோய் இருக்குது, இந்த மனநோய் தீர்றதுக்கு என்ன வழின்னு சொல்லிட்டு அந்த சித்தர்கிட்ட நீ கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறான். சரி, நான் கேட்குறேன் அப்படின்னோடனே அடுத்தவர் வந்து என்ன கேட்குறாரு, ஒரு ஏழை விவசாயி, எனக்கு விவசாயம் பண்ணும்போது தண்ணியே வரல, மழை போயிட்டு விடுது, நான் என்ன பண்ணாலும் எனக்கு வந்து தண்ணி வந்து கிடைக்க மாட்டேது, என்னோடய பூமி வந்து ரொம்ப வறண்ட பூமியாக இருக்குது, என்னோடய விவசாயத்தை செழிக்க நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு அவன் வந்து சொல்கிறான். எப்படி நான் வந்து இதில் முன்னேறதுன்னு அவரை போய் கேளு அப்படின்னு. சரி, நான் கேட்டுட்டு வரேன், உங்கள் விவசாயத்தை எப்படி வளர்க்குறதுன்னு நான் கேட்டுட்டு வரேன். நெக்ஸ்ட்டு இன்னொருத்தவங்க வராங்க. அவர் வந்து நல்ல புலவர், ஆனால் அவரால் வந்து வாய் பேசவே முடியல. அதனால் அவங்க ஒய்ஃப் தான் பேசுகிறாங்க. எங்கள் வீட்டுக்காரு புலவராக இருந்தாலும் அவரால் வந்து ஊமை ஆகிட்டார் திடீர்னு. அவருக்கு வந்து அது நோய் விடுபட்டு அவர் எப்படி நல்லா பேசுவார், அவருக்கு என்ன வழி, அதற்கு என்ன வழின்னு சொல்லிட்டு கேட்டுவாங்க அப்படின்றார். இது மூணு விஷயத்தையுமே இவன் என்ன பண்ணுறான், சரி நான் கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். ரொம்ப தூரம் போகிறான். ஒரு மூணு மாதம் நடைப்பயணமாகவே போகிறான். போகிற வழியில் சாப்பாடு கிடைக்கல, அவனுக்கு தண்ணி கிடைக்கல, அவனே யாசகம் கேட்டு சாப்பிட்றவன். போகிற பாதை காட்டு பாதையாக இருக்கிறதுனால யாரும் அவனுக்கு கொடுக்குற அளவுக்கு எதுவுமே இல்லை. அங்கங்கே கிடைக்கிற பழத்தையோ இல்லை ஏதாவது இதுவையோ சாப்பிட்டுட்டு அவன் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த குகைக்கும் போயிடுறான். போயிட்டு அவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்ததுனால அவனுக்கு ஒன்றுமே முடியல. இருந்தாலும் அவனுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிறாரு. அதனால் வந்து அந்த சித்தர் வந்து கூப்பிட்றாரு, வா உனக்கு என்ன விஷயம் சொல்லு, ஆனால் வந்து உனக்கு நான் பதில் சொல்லுவேன், மூணு விஷயத்துக்கு மட்டும்தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு அந்த சித்தர் சொல்லிடுறாரு. சொன்னோடனே இவனுக்காக ஒன்றுமே புரியல. இவன் விஷயத்தோடு சேர்த்து நாலு விஷயம் கேட்க வேண்டியது இருக்குது. இதில் யார் விஷயத்தை நம்ம கைவிடுறதுன்னு சொல்லிட்டு மூணு பேரையும் நல்லா வந்து அலசி ஆராயிறான். யாரை நம்ம கைவிடுறதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் இவன் ஒரு முடிவெடுக்கிறான், நம்ம விஷயத்தை கைவிட்டுருவோம், இவங்க மூணு பேர் விஷயத்த நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு முடிவெடுக்கிறான். ஏன் இந்த மாதிரி அவன் முடிவெடுக்கிறான்னா, அவன் நாட்டு மக்கள் எல்லாரும் வந்து அவனை ஒரு பிச்சைக்காரனாக தான் பார்த்துருக்காங்க. இந்த பிச்சைக்காரனையும் ஒரு மனுஷனாக மதித்து ஒரு மூணு பேர் வந்து ஹெல்ப் கேட்டிருக்காங்க. என்கிட்டையும் உதவி கேட்குற அளவுக்கு ஒரு மூணு பேர் இருக்கும்போது அவங்களோட நம்பிக்கையை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய வரத்தை கேட்காம, இவனுடைய விஷயத்தை கேட்காம மூணு பேருக்கு உண்டான விஷயத்த மட்டும் கேட்டுட்டு இவன் மறுபடியும் அதே கஷ்டங்களோட பாடுகளோட
நடந்து வந்து ஊருக்கு வந்து சேர்ந்துடுறான். சேர்ந்துட்டு முதல்ல வந்து இவன் வந்து விவசாயி போய் பார்க்குறான். அந்த விவசாயி ரொம்ப சோகத்தோடு இருக்கான். யார் பாணின்னோன்னா இவன் ரொம்ப முடியாமல் இதுவாக இருக்கான், ரொம்ப ஒல்லியாக ஒரு மாதிரி டயர்டாக இருக்கான். இவன் சொல்கிறான், இந்த மாதிரி வந்து முனிவர்கிட்ட கேட்டேன், நான் தான் அந்த பிச்சைக்காரன், நீங்கள் வந்து கிணத்தை வந்து தோண்டுவீங்களா, கிணத்தை தோண்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணீர் கிடைக்குமா, அது மூலிமா உங்கள் விவசாயத்தையும் உங்களால் மேம்படுத்திக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறான். உடனே அவன் என்ன சொல்கிறான், சரி நீயும் எனக்கு கூட ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து தோண்டுறாங்க. தோண்டும் போது திடீர்னு ஒரு புதையல் கிடைக்குது. அந்த புதையல் மூலயமா அந்த விவசாயத்தையும் அவன் வந்து என்னென்ன தேவையோ அந்த வசதிகளையும் விதைகளையும் எல்லாமே வந்து ஏற்படுத்திக்கிறான். இவனுக்கும் நிறைய காசை வந்து பாதி ஷேர் நீ எடுத்துக்கோ, நீ எனக்காக தான் போய் சித்தர்கிட்ட கேட்ட, இதனால் இது உனக்கு பாதி பங்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு பாதி பங்கு அந்த பிச்சைக்காரனுக்கு கொடுத்துட்றான். அதனால் இவன் நல்ல செல்வந்தரனாக ஆயிடுறான். இதனால் இவன் மேக்கப்லாம் பண்ணிக்கிறான். அவனுடைய மேக்கப் சென்ஸ் எல்லாமே மாற்றிக்கிறதுனால அவனோட ட்ரெஸ்ஸு ஆடை எல்லாமே சூப்பராக ஆகிடுது. அதெல்லாம் பண்ணிக்கிட்டு வரான். ஆனால் அவனோட பிஹேவியர்லாம் சரியில்லை, அவனுடைய பேச்சு நடவடிக்கை எல்லாமே சரி கிடையாது. அவன் அப்படியே போகிறான். போயிட்டு புலவர்கிட்ட போய் சொல்கிறான், இந்த மாதிரி நான் தான் வந்து பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்லிவிட்டு. புலவரால் நம்ப முடியல, இவன் இவ்வளோ வசதியாக இருக்கிறத பார்த்து. சரி சரி, சித்தர் தான் ஏதோ ஒன்று சொல்லியிருப்பார் பொழுது இவன் இப்படி ஆயிட்டான்னு சொல்லிவிட்டு அவங்க மனைவி கேட்குறாங்க. அப்போது வந்து ஒரு மருந்து கொடுத்து, இந்த மருந்து வந்து சித்தர் கொடுத்தாரு, இதை குடிக்க சொல்லுங்கள் அப்படின்னு. குடிச்சோன்னா அவருக்கு நல்லா குரல் வளம் வந்துடுது. என்னப்பா நான் இவ்வளோ நல்லது பண்ணியிருக்கேன், உனக்கு எதாவது நான் பண்ணணும் அப்படின்னோடனே எனக்கு வந்து படிப்பு சொல்லிக் கொடுங்க அப்படின்னோடனே ஒரு சில மாதங்கள் தங்கி அவன் படிப்பும் கற்றுக்குறான். இதனால் அவனோட நடைமுறை பாவனையும் மாறிடுது. நல்ல நன்றி சொல்லிட்டு அவன் மல்யுத்த வீரனை பார்க்கறதுக்காக போகிறான். மல்யுத்த வீரன் வந்து யாருன்னே இவனுக்கு தெரியலையே, ஒரு ராஜா மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்க்குறான். இவன் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறான், நான் தான் பிச்சைக்காரன், உங்களுக்காக போயிட்டு சித்தரை பார்த்துட்டு நியூஸ் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னோடனே என்ன விஷயம் சொல்லுப்பா அப்படின்னோடனே, அடிப்படை வீரம் கூட இல்லாத ஒருத்தனுக்கு நீங்கள் வீரத்தை பற்றி சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த மனநோய் உங்களுக்கு போகணும் சித்தர் சொன்னார் அப்படின்னோடனே, இவனை போய் நான் எப்படி தேடுறது அந்த மாதிரி ஆளலாம் அப்படின்னோடனே, எனக்கு சுத்தமாக தெரியாது, எனக்கு சொல்லிக் கொடுங்க, உங்களுக்கும் மனநோய் போயிடும் அப்படின்னோடனே, சரினு அவன் சொல்லி கொடுக்குறான். இது நல்ல ஐடியாவாக இருக்கேன்ட்டு இவன் நல்லா கற்றுக்கிறான். செல்வம், வீரம், அப்புறம் வந்து கல்வி எல்லாமே வந்ததுனால இவன் நல்ல ஒரு இளைஞனாக ஒரு ராஜாவாகவே இருக்கான். அந்த நாட்டில் வந்து மாணிக்கவல்லிக்கு சுயம்பரம் நடக்குது. இவன் போய் கலந்துக்கிறான். இவன் எல்லா விதத்துலேயுமே வெண்ணு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்ததுனால இந்த பொண்ணையும் அவன் திருமணம் பண்ணி நல்லபடியாக வாழ்கிறான். சரிங்களா, இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, ஒருவருடைய எண்ணம் சிறப்பாக இருக்கும்பொழுது அவங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். அதனால் நல்ல எண்ணம் கொண்டவங்க நல்லபடியாக வாழ்வாங்கன்றதை இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். என்னோடய கோலமும் என்னோடய கதையும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சென்னை செல்லக்குடி சேனலுக்கு, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.